சகோதரரே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஓ எனது பெயர் தல்ஹான் நுஸ்ரத் நான் ஒரு மாணவன் எனது கேள்வியை ஆரம்பிக்கும் முன் முதலில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் யாரேனும் உண்டா முஸ்லிம் அல்லாத வேறு யாரேனும் கேள்வி கேட்க வேண்டுமா தாராளமாக மைக்கிற்கு முன்னால் வந்து கேட்கலாம் முஸ்லிம் அல்லாதவர்கள் கேள்வி கேட்க விரும்பினால் ஆண்கள் பக்கத்தில் இருந்தோ பெண்கள் பக்கத்திலிருந்தோ இதுதான் உங்களுக்கான வாய்ப்பு இஸ்லாத்தில் பெண்கள் உரிமையை பற்றி கேள்வி கேட்கலாம் இஸ்லாமும் மற்ற மதங்களை பற்றியும் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் இதுதான் வாய்ப்பு முஸ்லீம் அல்லாதவர்கள் கேள்வி கேட்க விரும்பினால் கேட்கலாம் அப்படி இல்லை என்றால் முஸ்லிம்களை நாங்கள் அனுமதிப்போம் ஆனால் நடுவில் அவர்கள் கேள்வி கேட்க விரும்பினால் அவர்கள் தாராளமாக வரிசைக்கு முன்னால் வந்து கேட்கலாம் அவர்களே முக்கியமானவர்கள் கேளுங்கள் சகோதரரே முதலில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் நான் ஒரு நல்ல மனிதனாக நல்ல மனிதனாக மட்டுமல்ல நல்ல ஆவதற்கு நீங்களே காரணம் சந்தேகமில்லாமல் அல்ல அந்த ஒளியை எனக்கு அருளினான் அந்த ஒளி என்னுள் உருவாவதற்கு நீங்கள் ஒரு கருவியாக இருந்தீர்கள் எனது கேள்வி என்னவெனில் நான் மகிமை மிக்க குரானை வாசித்தேன் இறை தூதர் முகமது நபி அவர்களின் காலகட்டத்தில் ஆண்கள் பெண்களை அடிமையாக வைத்திருக்கவும் மேலும் நிக்காக செய்து கொள்ளாமல் அவர்களுடன் உடலுறவு வைத்து கொள்ளவும் அனுமதிக்கப்பட்டார்கள் அவர்களிடையே பெறப்படும் சந்ததிகள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கவும் பட்டார்கள் ஆகவே நான் அறிய விரும்புவது இதன் மூலம் பெண்கள் கௌரவத்தில் ஏதும் குறைபாடு ஏற்பட்டதா ஆண்களுக்குரியதைப் போல பெண்களுக்கும் அனுமதிக்கப்பட்டதா அல்லது ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகையா சகோதரர் ஒரு கேள்வி கேட்டுள்ளார் அதாவது இறை அவர்கள் காலத்தில் பெண்கள் அடிமை பெண்கள் இருந்தார்கள் அவர்களை திருமணம் முடிக்காமல் உடலுறவு வைத்துக் கொள்வார்கள் அது ஏன் அனுமதிக்கப்பட்டது ஆண்களுக்கு மட்டும் அந்த சலுகையா பெண்களாலும் முடியுமா என்று கேட்கிறார் குரானில் பல வசனங்கள் உள்ளது உங்கள் மனைவியுடனும் உங்கள் வலக்கரம் சொந்தமாக்கிக் கொண்டவர்களிடமும் உடலுறவு கொள்ளலாம் என்று சொல்கிறது வலக்கரம் சொந்தமாக்கிக் கொண்டவர்கள் என்றால் அவர்கள் அடிமைகள் இறை அவர்கள் காலத்தில் பல யுத்தங்கள் நடந்தன யுத்தங்கள் நடக்கும்போது கைதிகளை அடிமையாக கொண்டு வருவார்கள் இரு படைப்பிரிவிலும் கைதிகள் இருப்பார்கள் ஆண்களும் பெண்களும் இருப்பார்கள் அவர்கள் அடிமைகளானார்கள் மேலும் நீங்கள் குரான் வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது கூறுகிறது சூரா நிசா அத்தியாயம் நான்கு வசனம் இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு பெண்களை திருமணம் செய்து கொள்ள வசதி இல்லையோ அப்படியாயின் ஒரு அடிமைப் பெண்ணை மகர் கொடுத்து விடுதலையாக்கி திருமணம் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய வசதி இல்லை எனில் ஒரு அடிமைப் பெண்ணை மணந்து அவளுக்கு மகராக விடுதலை தாருங்கள் என்று சொல்லி ஊக்குவிக்கிறது அதாவது அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டே நீங்கள் என்னை கேள்வி கேட்டுவிட்டீர்கள் உங்கள் கேள்வி முடிவு சம்பந்தப்பட்ட கேள்வி அது முடியாது நீங்கள் வரிசையின் பின்னால் சென்று வர வேண்டும் கேள்வி கேட்டீர்கள் உங்கள் கேள்வியை கேட்டோம் அதுவே நீண்ட கேள்வி இப்படி நீண்டு கொண்டே போகக்கூடாது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அனுமதி உண்டு ஆனால் முஸ்லிம்கள் வரிசைக்கு பின்னால் செல்லுங்கள் நீங்கள் இடையில் கேள்வி கேட்டால் சில கேள்விகளுக்கே பதில் தர முடியும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அனுமதி உண்டு நான் சொல்லிக் கொண்டிருந்தது வசதி இல்லை என்றால் அப்படி திருமணம் செய்யலாம் ஆனால் பெண்களுக்கு அது சாத்தியமில்லை அது பெண் அடிமைகளுக்கு மட்டுமே உரியது ஆண் உடலுறவு கொள்ளலாம் பெண்கள் செய்யலாம் என்று குரான் கூறவில்லை மேலும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அந்த காலத்தில் முறையற்ற பாலின சேர்க்கை சாதாரணமாக இருந்தது முறைகேடான தொடர்பு அடுத்த பெண்களுடன் உடலுறவு என்பன சாதாரணமாக இருந்தது ஆகவே இஸ்லாம் அதை படிப்படியாக தடை செய்தது உதாரணத்திற்கு மது வெகு சாதாரணமாக புழக்கத்தில் இருந்தது குரானில் முதல் வசனம் சூரா பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூற்றி சொல்கிறது மதுபானத்தில் லாபமும் உண்டு நஷ்டமும் உண்டு லாபத்தை விட நஷ்டம் அதிகம் அடுத்த வசனம் அத்தியாயம் நான்கு வசனம் போதையில் புத்தி தடுமாறி தொழுவாதீர்கள் போதையில் தொழுகை செய்யக்கூடாது இறுதியில் மதுவுக்கு தடை வந்தது சூரா மாய்தா அத்தியாயம் ஐந்து வசனம் தொண்ணூறில் மது தடை செய்யப்பட்டது ஆகவே இங்கு முதலில் எல்லாம் வல்ல இறைவன் அல்லா சுபான முறைகேடான உடல் உறவை தடை செய்கிறான் இருவர் மட்டுமே ஈடுபடலாம் உங்கள் மனைவி மற்றும் வழக்கரம் சொந்தமாக்கிக் கொண்டவள் இப்போது இந்த காலத்தில் எந்த யுத்தமும் நடக்கவில்லை ஒருவேளை நடக்கலாம் குரான் அடிமைத்தனத்தை நியாயப்படுத்துகிறது என்று சிலர் சொல்கிறார்கள் ஏன் கூடாது என்று நான் கேட்பேன் ஏன் தெரியுமா அடிமைத்தனம் சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியுமா குவான்சனாமோ பேவில் என்ன நடக்கிறது என்று ஐநாவின் சட்டத்திட்டங்கள் என்னவென்று தெரியுமா அவர்கள் யுத்த கைதிகளை எப்படி நடத்தினார்கள் அதனை இஸ்லாமிய சட்டத்தோடு ஒப்பிட்டால் குவான்டனாமோ பேவில் நடப்பதை விட இஸ்லாமிய சட்டம் மிக உயர்வானது என்று நீங்கள் அறியலாம் இன்னும் சில நாட்களில் ஜேம்ஸ் இ என்ற பெயர் கொண்ட ஒரு பேச்சாளர் வரப்போகிறார் அவர் ஒரு சீனர் அவரை குவான்டனோமோ பேவிற்கு அனுப்பினார்கள் அவர் கதை கதையாக சொல்லுவார் அவர் சொற்பொழிவை கேளுங்கள் நீங்கள் குவான்டனாமோ பேவில் நடந்ததை பார்த்தால் யுத்த கைதிகளை கொடுமைப்படுத்தும் சித்திரவதைப்படுத்தும் அந்த முறையை பார்த்தால் இஸ்லாமிய முறைப்படி அடிமைகள் வெளியில் சென்று வர அனுமதி உண்டு யுத்த கைதி ஆனால் சுதந்திரமாக சென்று வரலாம் நல்ல விஷயம் நீங்கள் அவர்கள் காலார நடக்க ஒரு இடத்தை தருகிறீர்கள் ஆனால் அவர்கள் ஓடிவிட முடியாது அப்படி ஓடினால் என்ன செய்ய வேண்டும் மறுபடியும் பிடிக்க வேண்டும் கற்பனை செய்து பாருங்கள் யுத்த கைதியின் கைகளில் விலங்கிடப்படவில்லை சாதாரண யுத்த சிறைச்சாலைகளில் அங்கங்க கூடாரங்கள் இருக்கும் மின் கம்பிகள் இருக்கும் அவர்களால் வெளியில் செல்ல முடியாது பலவிதமான அநியாயங்கள் அங்கு நடக்கும் பாலின அத்துமீறலெல்லாம் நடக்கும் தெரியுமா பல அநியாயங்கள் நடக்கும் ஆகவே இஸ்லாமிய சட்டங்கள் ஐநா சபையின் சட்டங்களை விட குவாண்டனாமோ பேவில் நடப்பதை விட உயர்வானது என்று நான் ஏற்றுக்கொண்டாலும் மிகவும் சிறப்பானது என்று நான் ஏற்றுக்கொண்டாலும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் திருமண பந்தத்தை விட்டு வெளியில் உடலுறவில் ஈடுபடுவது ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த காலத்தில் உங்கள் வலது கரம் சொந்தமாக்கிக் கொண்டவர்களுடன் உறவு கொள்ளலாம் என்று தளர்த்தியது ஆனால் அவர்களின் மகருக்கு ஈடாக அவர்களுக்கு விடுதலை தந்து உறவு கொள்ளலாம் அதுதான் விரும்பத்தக்கது இதுவே எனது பதில் தேங்க்யூ சார் கேளுங்கள் சகோதர